ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஸ் ட்ராவல் டைரி. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி ஒரு பிக் டே. ஆக்சுவலி ரீசெண்டாக எங்களுக்கு வந்து எங்கள் ஃபேமிலிக்கு ஒரு பைக் ரைடிங்னா ஒரு க்ரேஸ் ஆச்சு. ஸோ அது ரிலேட்டடாக இன்றைக்கி வந்து அதில் ரொம்ப ஊறி போய் ஒரு விஷயம் இன்றைக்கி பண்ண போகிறோம். நிறைய ரைடர்ஸ் வந்து எங்கள் வீட்டுக்கு இன்றைக்கி வந்துட்டுருக்காங்க. ஸோ அவங்களோட இன்றைக்கி நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னா, பலவேற்காடு போக போகிறோம். அந்த பலவேற்காட்டில் சும்மா ரைடு மட்டும் இல்லை, அங்கே வேறு ஒன்று நடக்கும்போது பெருசாக. ஸோ இந்த ரைடிங்கோட க்ரேஸில் நாங்கள் என்ன பண்ணுறோன்னா, ஒரு கிளப் ஒன்று ஸ்டார்ட் பண்ணி எங்களை மாதிரியே இன்னும் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் யாரெல்லாம் வந்து க்ரேஸாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிலேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இந்த ஒரு இதை பண்ணுறோம். ஸோ இன்றைக்கி அந்த கிளப்போட லான்ச் இருக்குது பலவேற்காட்டில். ஸோ அதுதான் நீங்கள் பார்க்க போகிறீங்க, என்னெல்லாம் நடக்க போகுது, எப்படி ஆர்கனைஸ் பண்ணுறோம். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் ஒரு விஷயம் ஆர்கனைஸ் பண்ண போகிறோம், அது எந்த லெவலில் சக்ஸஸ்ஃபுல்லாக வருது அப்படின்றத நீங்கள் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. ஓகே, இப்போ பாய் எங்களோட நீங்களும் சேர்ந்து இந்த விலாகு ப்ளஸ் இந்த வீட்டிலேருந்து நாங்கள் பலவேற்காடு போகிற வரைக்கும் ஒரு விலாகு, அதுக்கப்புறம் பலவேற்காட்டில் நடக்கிற சம்பவங்கள் எல்லாமே நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஓகே ஃபைன், எங்களோட நீங்களும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே லெட்ஸ் கோ. டெஸ்டினேஷன் பலவேற்காடு, அதுக்காக நம்ம இப்போ போயிட்டுருக்கோம். அங்கே இருக்கிற பெரிய ஒரு மொமெண்ட்டுக்காக இப்போ தான் வீட்டிலேருந்து எல்லோரும் சேர்ந்து கிளம்புறோம். ஸ்டிக்கர்ஸு, ஃப்ளாகு எல்லாமே ரெடி. ஸோ இவ்வளோ நேரம் ஸ்டிக்கர்ஸ்லாம் எல்லாம் வண்டியில் ஃபிட் பண்ணிவிட்டு கிளம்புறோம். நம்மளுக்குன்னு ஒரு கிளப்பு, நம்மள மாதிரி இருக்குது நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்குன்னு ஒரு கிளப்பு. இது ஒரு நல்ல ப்ரௌடான மொமெண்ட், ப்ரைடான மொமெண்ட். எல்லாருமே ஒன் பை ஒன் லைனாக போயிட்டுருக்கோம். கிளம்பும்போது 70s போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் டிசைட் பண்ணியிருக்காங்க. இன்னி எனக்கு அதுவாக இருக்கும். நம்மளுக்கு கொஞ்சம் இந்த பிஸி ரோட்டில் ஓட்டுறது தான் பயங்கர கஷ்டம். மற்றபடி ஹைவேஸ்லாம் கொஞ்சம் போயிடலாம், இல்லை கேர்ஃபுல்லாகவே கான்ஷியஸாக போயிட்டோம்னா போயிடலாம். பட் பிஸி ரோடுக்கு கொஞ்சம் நேரம் ஸ்லோவாக போயிட்டு இன்ட்ரெஸ்டாக back.
லான்ச்னால நாங்கள் இன்றைக்கி கேக் வாங்குறதுக்கு இங்கே வெயிட் பண்ணிட்டுருக்கோம். கேக் கட்டிங்லாம் இருக்குது. உங்களுக்கு ஒன்றுன்னா சர்ப்ரைசிங்காக ஒன்றும் பெருசாக பண்ணலாம். எல்லாமே முன்கூட்டியே நாங்கள் உங்களுக்கு ரிவீல் பண்ணிடுறேன் நான். பட் மொமெண்ட்ஸ் அங்கே போய் தான் இது பண்ணி ஈஸியாக நடக்க போகுது அப்படின்னு தெரியும். Thank you.
போகவே இல்லை. இப்போ காட்டு அப்படின்ற பிளேஸை தான் தாண்டி போயிருக்கோம். பீச்சோட பலவேற்காடு பிரிட்ஜ் மேலே நம்ம போயிட்டுருக்கோம். ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா லைட் ஹவுஸ் இருக்குது. இப்போ தான் ஒரு சின்ன பிரேக், இந்த பிரிட்ஜ் ஏறுறதுக்கு முன்னாடி சும்மா ரொம்ப தேர்ஸ்டியாக இருந்தது, ஜூஸ் குடிச்சிட்டு ஏதோ லாங் ரைட் போகிற மாதிரி நான் சொல்லிகிட்ருக்கேன் அவங்ககிட்ட. பட் லாங் கிடையாது, பட் வெதர் ரொம்ப ஹாட்டாக இருக்குது. எவ்வளோ போட்ஸ்லாம் இருக்குது, இந்த மாதிரி போட்ஸில் தான் நம்ம வந்து பேக் வாட்டர்ஸில் கூட்டிகிட்டு போவாங்க போட்டிங். ஹெல்மெட் போட்டிருக்கவே தான் உனக்கு இப்படியாவது நீ இது இருக்க, இல்லைன்னா சூடு மொத்தமும் தலைக்கு என்ட்ரு ஆகிடும். ஹெல்மெட் இல்லை, ஹெல்மெட் தான் உன்னை பாதுகாக்குது தெரியுமா, தலை பிரெயினை சூடாக கூடாது இல்லம்மா. அப்படியா, இந்த வீட்டு தாங்க முடியலையா? ஹெல்மெட் வேணும், பிங்க் கலர் ஹெல்மெட் தான் வேணும்னு கேட்டு வாங்கினேன். இங்க போட்டிங் ஃபிஷிங் எல்லாமே நடந்துட்டு இருக்கு, நெட்டு எல்லாமே இங்கதான் இருக்கு. எவ்வளோ போட்ஸ் பாருங்க, காற்று வேணுமா? இந்த ரோட்டில் ஃபாஸ்ட்டாக போக முடியுமாம்மா? இதெல்லாம் ஹைவேஸா?